லேட்டஸ்ட் சூப்பர் ஹிட் பிளாக்பஸ்டர் திரைப்படத்தை உங்கள் சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். இப்பொழுது ஒரு மாதத்திற்கு ஆட் ஃப்ரீ என்டர்டெயின்மென்ட் வெறும் 99 ரூபாய் மட்டும். அந்த அம்மா கர்ப்பமா இருக்கும் போது இறந்ததுனால அவங்க பேயா அலையறாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல ஹாரர் ஸ்டோரி சொல்றேன். வயிற்றுல ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அந்த செல்லம்மாவால கொஞ்சம் பேசாம இருக்கியா? கண்ட கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு நீ தேவையில்லாம பயப்படுற. இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. அந்த காலத்துல பெருசுங்க வேற வேலை வெட்டி இல்லாம எதையாவது பேசி வச்சிருப்பாங்க. அத நம்ம மக்களும் அப்படியே கால ஃபுல்லா நம்பி நம்பி இந்த மாதிரி பேய் பிசாசுன்ட்டு. இங்க பாரு, பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது. நீ தைரியமா இருக்கணும், குழந்தைக்கெல்லாம் எதுவும் ஆகாது. என்னமோ போங்க, நான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை தான் சொன்னேன். நம்ம ஊருக்குள்ள நிஜமாவே நடந்தது. நீங்க எல்லாம் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. எனக்கு என்ன வந்தது? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. புவரசி, 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 பிளீஸ், நீ எதுக்கும் பயப்படாத. ஒன்னும் ஆகாது, உன் குழந்தைங்களுக்கும் ஒன்னாகாது. ஓகே, நீ படிச்ச பொண்ணு, இதெல்லாம் வந்து நம்பாத பிளீஸ். புவரசி, இங்க பாரு, நான் இருக்கல்ல, நம்ம குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராம நான் கூடவே இருப்பேன். நீ பயப்படாம இருமா, அவங்க தான் சொல்றாங்கன்னு. ரஜினா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ புவரசி கூட நைட் படுத்துக்கிறியா? கொஞ்சம் கூட்டு போயே. சரி வா. படுங்க மாமா. அத்தை நடக்குது போங்க. பேயும் இல்ல பிசாசும் இல்ல, பேயின்ற பேர்ல இங்க ஏதோ நடக்கிற மாதிரி இருக்க. கண்டுபிடிக்கிறேன். அங்க பாத்தியா, நம்ம மாமா கிட்ட செல்லமான ஒரு கதை சொன்னான்ல மகேஸ்வரி, அத பத்தி கேட்டேன். அப்படின்னு ஒருத்தவங்க உங்க வம்சத்துல பிறக்கவே இல்லைன்றாரு. நான் சொல்லல, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதன்னு. நீதான் அதையே நினைச்சுக்கிட்டு மயக்கெல்லாம் போட்டு விழுந்த. பூவரசி, மகேஸ்வரி எதுக்காக இப்படி ஒரு பொய் கதையை சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியாது. இதை நம்ம பெருசா எடுத்துக்க வேணாமே. இது நம்ம குலதெய்வ கோயில இருந்து கொண்டு வந்த தீர்த்தம். இத நம்ம வீடு முழுக்க இந்த மாவிளையால தெளிச்சு சாம்பிராணி போக போட்டா எந்த பேயா இருந்தாலும் வீட்டை விட்டு ஓடி போயிடும்னு பூசாரி சொன்னாரு. அதான் போட்டுட்டு இருக்கோம். அத்த, என்னத்த, இந்த காலத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த காலத்துல போய் பேய் பிசாசுன்னு பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு.
ரஞ்சனா அப்பா வாங்கப்பா. ரஞ்சனா வாங்கப்பா. மாமா வாங்க. வீடு முழுக்க சாம்பிராணி புகையா இருக்கு, ஏதாச்சும் விசேஷமா? இல்லப்பா, நேற்று ராத்திரி இந்த வீட்டுக்கு பேய் வந்துச்சு. என்னது பேய் வந்துருச்சா? என்னம்மா சொல்ற? அதனாலதான் குலதெய்வ கோவில்ல இருந்து தீர்த்தம் வர வச்சு வீடு ஃபுல்லா தெளிச்சு சாம்பிராணி போக போடுறாங்க. அதனால பேய் போயிடும். ஏமா, இந்த கம்ப்யூட்டர் காலத்துல போய் பேய் பிசாசுன்னு சொல்றீங்களேமா? இது மகேஸ்வரி பண்ற சதி வேலையா கூட இருக்கும். அதுதான் பூவரசு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். மகேஸ்வரி இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடந்துச்சா இல்லையே? இப்பதானே இதெல்லாம் நடக்குது. உங்களுக்கு எல்லாம் பயம் காட்ட அவ ஏதோ நாடகம் ஆடி இருக்கா? இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. மாமா, நான் இதை நம்புவோனா? நான் நேத்துல இருந்து இதத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இவளுக்குதான் புரியவே மாட்டேங்குது. பூவரசி மயக்க போட்டானா பாத்துக்கோங்களேன். பூவரசிய பயம் காட்டுங்கிறதுக்காக கூட இப்படி ஒரு பேய் நாடகத்தை மகேஸ்வரி போட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேம்மா. எக்ஸாக்ட்லிப்பா, மகேஸ்வரி சொன்ன அந்த செல்லம்மா கிழவி இவ வம்சத்துல பிறக்கவே இல்லையா? ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் அவ எப்படி பேயா மாறி வருவான்னு? இது எல்லாமே ஒரு டிராமா தானே? சரிம்மா, அதை விடு. இப்போ நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு ஈவினிங் நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், பிசினஸ் பீப்புள்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கேன். இந்த பார்ட்டியில சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? நீயும் கதிர் மாப்பிளையும் தான். இந்த பார்ட்டியில உங்க மேரேஜ் தேதிய நான் எல்லாருக்கும் சொல்ல போறேன். சோ நீயும் கதிர் மாப்பிளையும் ஜோடியா வந்து எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் வாங்கணும், சரியா? மாமா, சாரி, நீங்க திடீர்னு சொல்றீங்க. நான் ஆல்ரெடி வேற ஒரு ஒர்க்க பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நான் போகணும். என்ன பெரிய வேலை இருக்க போகுது? ரைஸ் மில் போவீங்க, இல்லனா அரிசி வித்த பணத்தை வாங்க போவீங்க. அத நாளைக்கு வாங்கிக்கலாமே. இந்த பார்ட்டியில கலந்துக்குங்க மாப்பிள. மாமா, சாரி மாமா, என்னால இன்னைக்கு பார்ட்டிக்கெல்லாம் வர முடியாது. ஐ அம் சாரி.